வாழைக்காய் கிரேவி ஒரு முறை இதே போல் செஞ்சு பாருங்கள், சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாதமில் கூட நீங்கள் வந்து இப்போ செஞ்சு சாப்பிடலாம். சிம்பிளான ரெசிபி தான். ஃபஸ்ட் என்ன செய்யலான்னா, ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வாழைக்காய் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வாழைக்காயோட சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு மேலே இருக்க தோல் இருக்குல்ல, இதை வந்து எடுத்துடலாம். தோல் எடுத்துட்டு வாழைக்காவை வந்து இதே போல் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, இதே போல் இருக்கணும். கட் பண்ண பிறகு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் என்ன சேர்க்கலாம்னா, ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணுறப்ப இதே போல் மிக்ஸ் பண்ணுங்கள். கை வச்சு ரொம்ப ஹார்டெல்லாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதே போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக இதில் வந்து நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு சேர்த்துட்டு திருப்பி இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து அப்படியே கவர் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 30 மினிட்ஸ்க்கு இது வந்து நல்லா மேரினேட் ஆகட்டும். நல்லா மேரினேட் ஆனால் தான் நம்ம செய்ய போகிற கிரேவி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது இப்போ இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்ச வாழைக்காய்லாம் இருக்குல்ல, அதை எல்லாமே சேர்த்துக்கோங்க. வாழைக்காவை சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா ரோஸ்ட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லைங்க, ஒரு 50% ரோஸ்ட் பண்ணால் போதும். 1 நிமிஷத்துக்கு அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டே இதை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கிறிஸ்ப் ஆகும். பாருங்கள், அப்பப்போ இதே போல் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வாழைக்காய் வந்து ஒரு 50% நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம தனியாக ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ என்ன செய்யலாம்னா, இந்த பேனே எடுத்துக்கோங்க. இந்த பேனில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் இதில் வந்து இஞ்சி சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை வந்து இதே போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 3 பச்சை மிளகாவை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, 2 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயமை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி ரெண்டுமே வந்து நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்க்கணும் இந்த கிரேவி செய்யறதுக்கு. இப்போ இந்த வெங்காயமை வந்து இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரலையும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் வந்த பிறகு தான் இதில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கணும். நான் சொன்ன மாதிரி தக்காளியும் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் இப்போ வந்து 1 கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள், அடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தக்காளியை வந்து நல்லா மேஷ் ஆகிற வரலையும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இதில் பார்த்தீங்கன்னா 1 கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்த உடனே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கவர் பண்ணி வச்சிடலாம். கவர் பண்ணிவிட்டு 3-4 நிமிஷத்துக்கு இதை வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், 4 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சி கொஞ்சமாக திக்கானனால இதில் வந்து நான் 1 கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு திருப்பி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்த பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல வாழைக்காய், அந்த வாழைக்காவை சேர்த்துக்கலாம். வாழைக்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு முறை வாழைக்காய் கிரேவி இதே போல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வாழைக்காய் பிடிக்காதவங்க கூட நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிவிட்டு 1-8 மினிட்ஸ்க்கு நல்லா வேக வச்சுக்கலாம். வாழைக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே வந்து வேக வச்சுருந்தோம், 50% தான் வெந்திருந்ததில். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. 8 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. எண்ணெயெல்லாம் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்தாச்சு. அவ்வளோதாங்க நம்மளோட வாழைக்காய் கிரேவி கொஞ்சம் வித்தியாசமாக ரெடி பண்ணிட்டோம். ஃபைனலாக வந்து இதில் கட் பண்ண கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாதமில் கூட நீங்கள் வந்து இப்போ செஞ்சு சாப்பிடலாம். கர்ட் ரைஸ்க்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே போல் கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம்.